சீமானண்ணன் விடுங்கண்ணே பாவனே அவர் ஏன்னு. விஜயலட்சுமி அக்கா பேசுகிறப்பெல்லாம் சீமானண்ணன் எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திரை விஜயலட்சுமி அக்கா அங்கேருந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே சம்மந்தம் இல்லாமல் சீமானண்ணன் எம்எல்ஏ அட்டாக் வருவார். அண்ணே நான் சீமானண்ணன் வம்பு கிழத்தலாம். அவர் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லணும். எங்கிட்டதுக்கு அவர் பேசுகிறார். அண்ணே நான் வம்பு கிழத்துல அண்ணே நான் பெருந்திறனையாக சொல்கிறேண்ணே. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாமல் தனித்து நிற்கிறோம். 19 இடத்துல நிற்கிறோம். 4 இடத்துல சிம்பிள் நிற்கிறோம். நீங்கள் சீமானண்ணனை பிஜேபியினுடைய 23 இடத்துல கம்பேர் பண்ண. நான் சொல்வது பக்கத்துலாம் சொல்ல, -30% அவர் கொடுக்குறாங்க. நாங்கள் வாங்கின ஓட்டிலிருந்து 30% மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ பக்கத்தில் வர்றாருன்னு பாருங்கள். சரி, உங்களுக்காக நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க. இன்னும் ஒரு -20% டிஸ்கவுண்ட், -50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஆனால் நான் அண்ணே அவர் அரசியல் கட்சி நடத்துகிறாரு, நல்லா இருக்கட்டும். நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பலை. இதே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், மக்கள் நல கூட்டணியை விட 1 ஓட்டு அதிகமாக வாங்குவேன். அண்ணன் யாரோ எடிட்டர் நான் சரியாக பிடிச்சார், கட்சியை கலைச்சிருவன். கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க, அதை நான் சொன்னேன். ஆனால் என்ன அப்படின்னார், அதனால் சீமானண்ணன் அந்த தர்ம சங்கடத்தில் நான் விட விரும்பலை. அவர் கட்சி நடத்தட்டும். தமிழகத்தில் சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல், அந்த குரல் இருக்கணும். அதனால் நான் வந்து விதண்டாவாதத்துக்கு இதுக்காக விவாதத்துக்கெல்லாம் வரல. சீமானண்ணன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான். சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்று டைவெர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் மேலே விட வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். இதை பண்ணிவிட்டால் அப்புறம் ஜூன் 4ஆம் தேதி உங்கள் மூஞ்சியை நான் பார்க்கணும், எங்கள் மூஞ்சி நீங்கள் பார்க்கணும். அதனால் தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருன்னு தான் தெரியும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வரலாற்றில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழனை, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரை ஆல் இந்தியா டெல்லி கேம்பெயினர் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. பாருங்கள், அது ஒரு தமிழனுக்கு கிடைச்ச கௌரவமாக நான் பார்க்குறேன். அண்ணாமலையோ ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பார்க்கல. அதே போல் பிரதமரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இன்றைக்கும் அவருடைய ஆலோசகர்களாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், தமிழர்கள் தான். தமிழர்களுக்கு உயர்ந்த மரியாதை, தமிழர்கள்னால் இன்டெகிரிட்டியாக இருப்பாங்க, பிரதமருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்கன்னு தான் தமிழர்களை பார்க்குறாங்க. இது வி கே பாண்டியன் அவர்களுக்கும் ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அரசியல் போர். இதை தயவு செஞ்சு தமிழ் தயவு செஞ்சு நம்ம கொண்டு வர வேண்டாங்க. ஒரிசாவில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழர்களை வி கே பாண்டியன் அவங்க, வி கே பாண்டியன் அவங்க ரிசைன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் டச் பண்ணல, ரிசைன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் தொடல. அவர் 12 வருஷம் நவீன் பட்நாயக் அவங்க அட்வைஸராக இருந்தாங்க. ஒரு வாரத்தை நாங்கள் பேசலை, ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ரிசைன் பண்ண பிறகு பொலிட்டிக்கலாக பேச ஆரம்பித்த பிறகு நாங்கள் பேசலாம். அதனால் தயவு செஞ்சு வி கே பாண்டியன் அவர்களை பிஜேடி நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆலோசகராக, அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக நாங்கள் பேசுகின்றோம். அதில் ஒரிசாவில் ஒரு வித்தியாசமான அரசியல் போகுது. இன்றைக்கி ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் என்னென்னா, இன்றைக்கி நவீன் பட்நாயக் அவரே ஆப்சன்டி சிஎம், அவரே அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு ஒரியா எழுத தெரியாதுன்னு, ஒரியா எழுத தெரியாது எனக்குன்னு. அப்புறம் ஃபைல் எப்படி படிப்பார்? அதனால் தயவு செஞ்சு நீண்ட நெடிய இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் பேக்ரவுண்ட் இருக்குது. அப்போ 24 வருஷமாக சிஎம்மாக இருக்காங்க, 12 வருஷமாக பாண்டியன் ஐயா இருக்காங்க. அதனால் அங்கே எங்களுடைய அரசியல் யுத்தம் என்பது யார் உங்களுடைய அடுத்த பிரதிநிதியாக இருக்கணும். ஒருவேளை பிஜேடி அவங்க சொல்கிறாங்க, இல்லை இவர் தான் நவீன் பட்நாயக், இவர் எங்கள் ஒரிசாவில் எலெக்ஷன் நிற்பார், இவர் எலெக்ஷன் நின்று ஜெயிப்பார், அது வேற. இப்போ பாண்டியன் சொல்கிறது எலெக்ஷன் நான் நிற்க மாட்டேன், நான் அட்வைஸராகவே இருப்பேன், நான் எந்த எலெக்ஷன் நிற்க மாட்டேன், ஆனால் ஒரிசா பாலிட்டிக்ஸை இயக்கம். எத்தனையோ இடத்துல வேறு வேறு மாநிலத்துக்காரங்க எலெக்ஷனில் போய் நின்று ஜெயிச்சு அந்த மண்ணினுடைய மைந்தர்களாக மாறியிருக்கிறாங்க. தமிழகமே ஒரு சிறந்த உதாரணம். நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வேறு இடத்துல ஆர்ஜின் இருந்தாலும் கூட இன்றைக்கி மரத்தமிழராக மாறியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்களுக்கு, நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல, அரசியல் கட்சிகளுக்கு இதை ட்விஸ்ட் பண்ணாது. வி கே பாண்டியன் அவர்கள் அரசியல் லைனில் நாங்கள் எடுக்கிறோம், அவர் சொன்ன பேச்சுக்காக நாங்கள் எடுக்கிறோம். நாளைக்கு அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணட்டும், நாங்கள் யாருன்னா தடுக்கிறதுக்கு? ஒரிசா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, புவனேஸ்வர்லேயோ கட்டக்லேயோ ஜெயிச்சு வர்றாரு, நாங்கள் யார் போய் தடுக்கிறது? அதனால் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன், காலம் ஃபுல்லாக அட்வைஸராக இருப்பேன், ஸ்டார் கேம்பெயினராக இருப்பேன், நம்பர் 2 ஸ்டார் கேம்பெயினர், எல்லாத்தையும் நான் முடிவெடுப்பேன், நான் தான் வி கே பாண்டியன்னா. அரசியலில் நீங்கள் பேசாமல் எப்படி இருப்பீங்கன்னா, இனவாத கருத்தை எங்கேயும் சொல்லிங்கன்னா. அண்ணா, தமிழர்கள் தமிழர் ஆளணும் அப்படிங்கிறது தமிழர்கள்ங்கிறது என்னண்ணா? லெட் அஸ் டிஃபைன் தட். அண்ணா கரெக்ட், சீமானண்ணன் சொல்கிற கருத்தை டிஃபைன் பண்ணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா,
புரட்சி தலைவி அம்மா அவங்க பெரிய தலைவர். இன்றைக்கி வந்து மரத்தமிழர், ஏன்னா தமிழக மக்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டு எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சு பெரிய தலைவர்களாக மாற்றியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச்சே இல்லை, பேச்சே இல்லைன்னா இன்றைக்கி வி கே பாண்டியன் அவர்கள் நாளைக்கு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த இன்சைடர் அவுட் சைடர் பிரச்சனை வராது. நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு யூ கே நாட் ரன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், எலெக்ஷன் நின்று அக்கௌண்டபிலிட்டி கொடுக்குறேன், வெற்றி தோல்வி உங்கள் முன்னாடி நிற்கிறேன், நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒருக்கா எவாலுவேட் பண்ணணும், எல்லா தலைவரும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்கள், சர்டிஃபிகேட்டை புதுப்பிங்க. ஆனால் ஒரிசாவை பொறுத்தவரை வி கே பாண்டியன் அவர்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து எப்படி? அண்ணன் கேட்ட ரெண்டாவது கேள்வி, இப்போ வி கே பாண்டியன் அவர்கள் நான் போக விரும்பலைங்கண்ணா, வி கே பாண்டியன் அவர்களுக்கு அங்கே யார் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் உலகத்தில் எங்கே போய் தமிழ்காரங்க சாதித்தாலும் முதல்ல பெருமைப்பெறாள் நான் தான். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தொழிலதிபர் இந்தியாவில் போய் கொடிக்கட்டி பறக்கட்டும், இந்த அரசியல் இதுக்குள்ளே வேண்டாம். தேர்தல் களத்தில் சூடான ரெண்டு கருத்துக்கள், இங்கே ஒரு கருத்து அங்கே ஒரு கருத்து போயிருக்கும், அந்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்து சொல்லி அது சூடான கருத்தாக மாறிடும். நம்ம தமிழ்காரங்க எங்கே போனாலும் ஜெயிச்சு வரட்டும், அந்தந்த மாநிலத்தில் கோல் வச்சுட்டும், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்குள்ளே போக வேண்டான்னு தான் எங்கள் கருத்து. நாளைக்கு வி கே பாண்டியன் ஜெயிச்சு வரட்டும், ஒரு தமிழராக இங்கிருந்து நான் பாராட்டுறேன். அண்ணன் நம்ம ஊருக்காரர் அங்கே போய் ஜெயிச்சிருக்காரு, சியோன் கோலிவாட்டில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் ஜெயிச்சிருக்காரு, மும்பை போகிறோம், சியோன் கோலிவாட்டில் தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே எம்எல்ஏ மும்பையில் கேப்டன் தமிழ்ச்செல்வன், நீங்களாம் கொஞ்சம் அவரை பற்றி பேட்டி எடுக்கணும். மராட்டி இருக்கக்கூடிய இடத்துல சியோன் கோலிவாடு தொகுதியில் ஒரு தமிழர் ஜெயிச்சிருக்காரு 3வது முறை, அது எனக்கு பெருமை தான். அந்த மராட்டி இருக்கிற ஊரில் நான் தமிழில் போய் பேசிட்டு வர்றேன், ஏன்னா அவர் இருக்கிறனால. அதனால் தயவு செஞ்சு தமிழ் வெர்சஸ் நான் தமிழ் கொண்டு போக வேண்டாங்கண்ணா, நன்றி அண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.